இந்தியாவில் மத்திய அரசு சமூக வலைத்தளங்களுக்கு கடுமையான கடிவாளம் போடப்பட்டிருப்பது தற்போது மிகப்பெரிய சர்ச்சையை நாட்டில் ஏற்படுத்தியிருக்கின்றது. கடந்த காலங்களில் வானொலி, அதற்கு பின்பு தொலைக்காட்சிகள், அதற்கு பின்பு இணையதள பயன்பாடுகள் தற்போது உலகம் முழுவதும் பரவி வருகின்றது. அமெரிக்காவில் ஜான் ஃப்ளாய்ட் என்று கூறப்பட்ட ஒரு கருப்பின இளைஞர் வெள்ளையின ரேசிசவாதியால் கழுத்து நெரிக்கப்பட்டு படுகொலை செய்யப்பட்டது உலக வரலாற்றில் மிக முக்கியமான சம்பவம். இதை ட்விட்டர், வாட்ஸ்அப், ஃபேஸ்புக் மூலமாக சர்வதேச சமூகம் அறிந்து கொண்டு உலகம் முழுவதும் இந்த இன கருவறுப்புக்கு எதிரான போராட்டம் தொடங்கியது. ஆக இணைய வலைத்தளங்களான ட்விட்டர், வாட்ஸ்அப், ஃபேஸ்புக் போன்றவைகள் மக்களுடைய குரலாக இந்தியாவில் மட்டுமல்ல உலகம் முழுவதும் செயல்படுகிறது. இந்திய மத்திய அரசு ட்விட்டர் தளத்திற்கு நேற்று முன்தினம் சட்ட பாதுகாப்பை நீக்கியிருக்கின்றது. அதற்கு என்ன காரணம் என்றால், இந்திய அரசு தான் கூறுகிற கலாச்சாரம், பண்பாடு, அது மட்டுமல்லாமல் இந்தியாவினுடைய சோவரின் இன்டெகிரிட்டி மற்றும் பல செயல்பாடுகளுக்கு ட்விட்டருடைய பதிவுகள் சில நேரங்களில் இடையூறாக இருப்பதாகவும், இது நாட்டின் தேச ஒற்றுமையை குலைக்கும் என்பது போன்ற கருத்தை மத்திய அரசு பதிவு செய்திருக்கின்றது. அந்த கருத்தில் கலாச்சாரம் மிக்க இந்திய நாட்டினுடைய சாவர்னிட்டி, நான் கூறியது போல இன்டெகிரிட்டி, அது மட்டுமில்லாமல் தேசிய பாதுகாப்பு, நேஷனல் செக்யூரிட்டி, ஃபாரின் டிப்ளமோசி, அது மட்டுமில்லாமல் பப்ளிக் ஆர்டர் அண்ட் மோரல் டிக்னிட்டி, மொராலிட்டி, இவைகள் அனைத்துக்கும் இது தடையாக இருக்கிறது என்றும், ஆகவே இதை நீங்கள் எங்களுடைய விதிகளுக்கு உட்பட்டாமல் எல்லா செய்திகளையும் பதிவு செய்தால் இது தடை செய்யப்படும், எங்களுடைய பாதுகாப்பில் இல்லை என்று மிக கடுமையான போராட்டத்திற்கு பின்பு ட்விட்டரை இந்திய சட்ட வளையத்திற்குள்ளிருந்து நீக்கியிருக்கிறது. இதன் மேலும் கருத்திற்காக அவர்கள் என்ன சொல்கிறார்கள் என்றால், இனி இதுபோன்ற விஷயங்களை நீங்கள் செய்ய ஆரம்பித்தால், அதாவது ட்விட்டர் வலைத்தளத்தில் அதனுடைய பயன்பாட்டாளர்கள் இந்த நிலைப்பாட்டிற்கு எதிராக ஏதாவது கருத்தை சர்ச்சைக்குரிய வகையிலே பயன்படுத்தினால், டிஃபமேஷன் அண்ட் இன்ஸ்டிமெண்ட் என்கிற அளவிற்காக கிரிமினல் வழக்குகள் பதிவு செய்யப்படும் அல்லது தடை செய்யப்படும். உதாரணமாக, தற்போது உத்தரப்பிரதேச அரசு, யோகி ஆதித்யநாத் அரசு, அங்கு ஒரு இஸ்லாமிய ஒருவருடைய தாடி தற்போது மலிக்கப்பட்டு கடும் கோட்பாடு சொல்லாடவாதிகளால், அவர்களுக்கு ஜெய் ஸ்ரீராம் சொல்லப்பட வேண்டும் என்ற இஸ்லாமிய முதியவருடைய தாடி மலிக்கப்பட்டதாக ஏழு பேர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கின்றது. இந்த செய்தி ஜெய் ஸ்ரீராம் என்ற இந்துத்துவவாதிகள் ஒரு இஸ்லாமியரை அடித்து நொறுக்கியிருக்கிறார்கள் என்பதை ட்விட்டர் தளத்திலே பதிவு செய்தவர்களின் மீதும், ட்விட்டர் தளத்தின் மீதும் தான் இந்த சட்ட பாதுகாப்பு விதிகள் பாயும். ஏனென்றால் இந்திய மத்திய அரசு மட்டுமல்ல, அங்கு ஆளுகிற யோகி ஆதித்யநாத், இது ஒரு திட்டமிட்ட ஒரு பரப்புரை, இது தவறுதலாகவே பரப்புகிறது, அப்படிப்பட்ட ஒரு சம்பவம் நடக்கவில்லை என்று யோகி ஆதித்யநாத் அரசு மறுக்கின்றது. அமெரிக்காவை தளமாக கொண்டிருக்கக்கூடிய ட்விட்டர் இதற்கு என்ன பதில் சொல்கிறது என்பது இனிதான் தெரிய வரும். ஆனால் ட்விட்டர் மட்டுமல்லாமல் ஃபேஸ்புக் மற்றும் வாட்ஸ்அப் நிறுவனங்கள் இந்திய அரசாங்கத்தினுடைய விதிகளை ஏற்றுக்கொண்டது, சட்ட பாதுகாப்பிற்கு அது கைச்சாத்திட்டது. ஆனால் ட்விட்டர் மற்றும் அமெரிக்காவை தலைமையிடமாக கொண்ட அந்நிறுவனம் மறுத்துவிட்டது. நாங்கள் உலகம் முழுவதும், அமெரிக்காவிலும் சரி, இந்தியாவிலும் சரி, யூரோப்பிய யூனியனும் சரி, மேற்காப்பிரிக்க நாடுகளிலும் அரசுக்கு எதிராக தேச விரோத கருத்துக்களை நாங்கள் ஒருபோதும் அனுமதிக்காவிட்டாலும், ஜனநாயக ரீதியில் மக்களுடைய கருத்துக்களை, மக்களுடைய பயன்பாட்டை உலகளவில் கொண்டு செல்வதுதான் எமது நோக்கம். இது சர்ச்சைகளை ஏற்படுத்துவது அல்ல, இது எங்களுடைய அடிப்படை தத்துவம். இதுதான் இது செய்தியினுடைய தாக்கம். அரசை விமர்சிப்பது சமூகங்கள் ஏற்படுகிற பதட்டத்தை மக்களுக்கு எடுத்துச் சொல்வது. இதில் எங்கே கலவரம் என்பது போன்று அவர்கள் மௌனமாக இருக்கிறார்கள். ஆக வழக்காடு மன்றத்தையும் நோக்கி என்ஐஏ என்று சொல்லக்கூடிய தேசிய பாதுகாப்பு தீவிரவாத எதிர்ப்பு குழு டெல்லியில் ட்விட்டர் தளத்தினுடைய அலுவலகத்தை முற்றுகையிட்டிருக்கிறார்கள், அங்கே சோதனை செய்திருக்கிறார்கள். இது ஒரு பெரும் அச்சத்தை இந்திய அளவிலே ட்விட்டர் பயன்பாட்டாளர்களுக்கும் பொது ஊடக ஆர்வலர்களுக்கும் சர்வதேச ஜேர்னலிஸ்டுகள் மத்தியிலும் தற்போது செய்தியாக்கப்பட்டிருக்கின்றது. இந்த செய்தியில் இந்தியாவினுடைய அடிப்படை சட்ட வரவு என்ன சொல்கிறது என்பதை நாம் பார்க்கிறோம். இந்தியாவில் ஆர்டிகிள் 19(1)(a) ரொம்ப தெளிவாக
மக்களுக்கான உரிமையை கொடுக்கின்றது. ஆர்டிகிள் 19(1)(a) என்ன சொல்கிறது என்று பார்ப்போம். ஆர்டிகிள் 19(1)(a) ஆஃப் இந்தியன் கான்ஸ்டிடியூஷன் சேஸ் தட் ஆல் சிட்டிசன் ஹாவ் த ரைட் டு ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச் அண்ட் எக்ஸ்பிரஷன். மக்களுடைய பேச்சு மற்றும் அவர்களுடைய செயல்பாட்டு விரிவாக்கத்திற்கு எந்த தடையும் இல்லை. அது பிக்சர்ஸ், ரைட்டிங், அது மட்டுமல்லாமல் ஓரல் கான்வர்சேஷன், இவைகளெல்லாம் பேசலாம், எழுதலாம், படவடிவில் கொடுக்கலாம் என்றுதான் இந்தியாவினுடைய 19(1) சொல்கின்றது. 19(2)(2) அதுபோன்ற உரிமையை கொடுக்கின்றது. ஆனாலும் கூட இந்திய அரசு இது மாதிரியான ஒரு தடையை ஏற்படுத்தி இருப்பது, சட்ட வரவுக்குள் நாங்கள் கொண்டு வர மாட்டோம், ஏதாவது தவறுதல் பதிவு வந்தால் நீங்கள் தான் பதிவேற்க வேண்டும், இந்திய அரசினுடைய கடும் சட்டம் உங்களின் மீது பாயும் என்ற ஒரு ரெஸ்டரேஷன், ஒரு கட்டுப்பாடுகள், ஒரு தடை செய்திருப்பது தான் இங்கே பெரும் சர்ச்சையை ஏற்படுத்தி இருக்கின்றது. இந்த மாதிரியான ஒரு விடயங்கள் எங்கே கொண்டு செல்லும் என்று பலர் தங்கள் கருத்தை பதிவு செய்து வருகிறார்கள். இந்தியாவில் சமீப காலமாக இந்துத்துவாதிகளுடைய நடவடிக்கைகள் சரிக்குரியதாக இருக்கிறது. 2014 இதுகாரம் டெல்லியில் நடந்த கலவரத்தில் 53 பேர் படுகொலை செய்யப்பட்ட சம்பவத்தையும் ட்விட்டர் பெரிதாக்கியது. அது மட்டுமல்ல, அஹ்லாக் படுகொலைகள், இந்துத்துவாவினுடைய அடிப்படை விடயங்கள், விவசாயிகளுடைய போராட்டம், சிஏஏ போன்ற எண்ணிய பல விடயங்களை நாட்டு மக்களுக்கு கொண்டு சேர்த்ததில் ட்விட்டர் பெரும் பங்கு வகித்தது. இதில் நாட்டின் மிக முக்கியமான செலிபிரிட்டிகள் மற்றும் திரைத்துறை சேர்ந்தவர்கள், வணிகர்கள், விளையாட்டு வீரர்கள், அரசியல்வாதிகள் என்று தங்கள் கருத்துக்களை பதிவு செய்வார்கள். இது பொதுமக்களிடத்திலேயும் கல்வியாளர்களிடத்திலேயும் இளைஞர்களிடம் கடும் பாதிப்பை ஏற்படுத்தும். இது தேர்தல் காலத்திற்கு மிகப்பெரும் இடையூறாக இருப்பதாக மைய அரசு ஒரு கால் யூகித்திருக்கலாம். வரும் 2022 யோகி ஆதித்யநாத்தை முதல்வராக தேர்ந்தெடுப்பதில் பெரும் சிக்கல் இருப்பதாக அரசியல் அவதானிகள் கருத்து தெரிவித்து வருகிறார்கள். குறிப்பாக கொரோனாவினுடைய தாக்குதலில் மோடி மற்றும் யோகியினுடைய அரசு மக்களின் நம்பிக்கையை பெறவில்லை. நாடு முழுவதும் பதட்டம், வறுமை, பசி, வேலையிழப்பு, மைக்ரன் லேபர்ஸினுடைய பிரச்சனைகள் தொடர்கின்ற சூழ்நிலையில் ஆக்சிஜன் பற்றாக்குறையில் பலர் இறந்து போனார்கள். அங்கு இருக்கக்கூடிய வாரணாசியில் இருக்கக்கூடிய ஹரிச்சந்திராவினுடைய எரியூட்டு மையத்தில் தொடர்ந்து பிணங்கள் எரிந்து கொண்டது. சூரத்தில் பிணங்கள் எரிந்தது, அலகாபாத்தில் பிணங்கள் எரிந்தது, அகமதாபாத்தில் பிணங்கள் எரிந்தது, டெல்லி மற்றும் குஜராத், மத்திய பிரதேஷ், ராஜஸ்தான், மகாராஷ்டிரா போன்ற இடங்களில் மத்திய அரசு தன் செயல்பாட்டை முழுவதுமாக இழந்துவிட்டது என்று சர்வதேச ஊடகங்களான நியூயார்க் டைம், வாஷிங்டன் போஸ்ட் மற்றும் கார்டியன், பிபிசி, அல் ஜசீரா போன்ற நாளேடுகள் கருத்து தெரிவித்தன. ஆகவே இந்தியாவில் இது பாஜகவின் செயல்பாடுக்கு பெரும் தடையாக இருப்பதாக மத்திய அதிகார வர்க்கம் உணர்ந்திருக்கலாம். அதற்காக, இதை கட்டுப்படுத்துவதற்காக இந்த நடவடிக்கை என்று சட்ட வல்லுநர்களும் வழக்கறிஞர்களும் இந்தியாவினுடைய உயர்தரமான அரசியல் பார்வையாளர்களும் அவதானிக்கிறார்கள். என்னவென்றால், இதுபோன்ற ஒரு செயல்பாட்டு தளத்தை, ஊடகத்தை தடை செய்வது ஏற்புடையதானா? காலம் என்ன பதில் சொல்லப் போகின்றது? அடுத்தடுத்த நடவடிக்கைகளில் ட்விட்டர் எப்படி ஈடுபடப் போகிறது என்பதை நாம் பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும். நன்றி.